மறிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒற்றை கோரிக்கையோடு நடைபெறக்கூடிய அறிவுபூர்வமான அர்த்தபூர்வமான இந்த மாநாட்டிற்கு மேடையிலே அமர்ந்து சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய தலைவர்களை, தமிழ் சான்றோர்களை, அரங்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்களை, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. நீட் தேர்வுக்கு எதிரான கொந்தளிப்புகள், அன்புக்குரிய தங்கை அனிதா அவர்களுடைய மரணத்தின் ஊடாக தமிழ்நாடு எங்கும் பற்றி பரவியதை நாம் அறிந்திருக்கின்றோம். நானும் என்னுடைய சக சட்டமன்ற உறுப்பினரான தமிழக கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவன தலைவர் அண்ணன் தனியரசு அவர்களும் சட்டமன்றத்திலே என்னுடைய விடுதியிலே அமர்ந்திருந்த பொழுது அன்பு தங்கை அனிதா அவர்கள் தன்னுடைய சக தோடர்களோடு தோடிகளோடு இரத்தத்தால் கையெழுத்திட்டு நீட் தேர்வுக்கு எதிரான கோரிக்கை மனுவை கையளித்தார்கள். இன்றும் பசுமையாக அது நினைவிலே இருக்கிறது. எங்கள் இருவரையும் சந்தித்து அன்பு தங்கை அனிதா அவர்கள் சட்டமன்ற விடுதியிலே உரையாடிய பொழுது சொன்னார்கள், நீட் தேர்வு என்றால் என்னவென்றே தெரியாமல் நான் தேர்வு எழுதினேன். அந்த தேர்வை எழுதி கொள்வதில் எனக்கு மிகப்பெரிய சிரமங்கள் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு தேர்வு எழுதிய பழக்கம் எனக்கு முன்பின் இருந்ததில்லை. எனக்கு யாரும் அப்படி வழிகாட்டவும் இல்லை என்று சொல்லி சிறு வயதிலே என்னுடைய தாயை இழந்த காரணத்தினாலே மருத்துவ படிப்பை படிக்க வைக்க வேண்டும் என்று என்னுடைய அண்ணன்கள் என்னை ஊக்கப்படுத்தினார்கள். அந்த கனவோடையே நான் வளர்ந்தேன் என்று கண்ணீரோடு என்னிடம் முறையிட்டார்கள். அந்த அன்பு தங்கை அனிதா அவர்களுடைய கண்ணீரையும் வேதனையும் சுமந்து கொண்டு நாங்கள் தமிழக அரசுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களை, நானும் அருமை அண்ணன் தனியரசு அவர்களும் அருமை சகோதரர் கருணாஸ் அவர்களும் சந்தித்து அன்பு தங்கை அனிதா அவர்களோடு அவர்களையும் அவரோடு வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர்களையும் சந்திக்க வைத்தோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய அந்த முன்வரைவுகளை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பாமல் கிடப்பிலை போட்டு வைத்திருக்கிறார்கள். மறுபுறம் இந்த ஆண்டு நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே நம்முடைய தமிழ் சகோதர சகோதரிகள், மாணவ மாணவிகள் தவம் கடந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மத்திய அரசோடு மன்றாடி இந்த வருடமும் அந்த நீட் தேர்வுக்கான விதிவிலக்கை பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் வாதாடினோம். டெல்லிக்கே நம்முடைய அன்பு தங்கை அனிதா அவர்களை அனுப்பி வைப்பதற்கான முன்முயற்சிகளையும் செய்து அந்த திரைக்கு பின்னாலே நாங்களெல்லாம் மிகுந்த நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் பணியாற்றி காத்திருந்தோம். ஆனாலும் நாம் நினைத்தது நடக்கவில்லை. அன்பு தங்கை அனிதா தன்னையே தியாகமாக்கி கொண்டாள். அன்பு தங்கை அனிதா செய்த தியாகம் நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு பெரும் கொந்தளிப்பை தமிழ் மண்ணிலே உருவாக்கியது. தமிழ் மண்ணிலே அந்த தியாகங்கள் சுடர்விட்டு எரிந்தாலும் அது டெல்லியின் காதுகளுக்கோ கதவுகளுக்கோ எட்டவில்லை என்பதுதான் உதாரணம். நிறைய சொல்லலாம். டெல்லி வடக்கம் போல தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டது. இதில் வேடிக்கையும் வேதனையும் என்ன தெரியுமா? நீட் தேர்வுக்கு எதிரான மனநிலை, நீட் தேர்வுக்கு எதிரான சித்தாந்த ரீதியான செயல்பாடுகள் தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. ஏன்? நம்முடைய அருமைக்குரிய இடதுசாரிகள் ஆளுமை செலுத்தக்கூடிய கேரள உள்ளிட்ட மாநிலங்களில் கூட நீட் தேர்வுக்கு எதிரான விழிப்புணர்வு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் ஏற்படுத்திய அந்த விழிப்புணர்வு என்பதை மறந்துவிடக்கூடாது. மாண்புமிகு தந்தை பெரியார் அவர்கள் ஒருவேளை இந்தி பேசும் மாநிலங்களிலே பிறந்திருந்தால் இந்தியா முழுக்க அவருடைய கொள்கை கோட்பாடுகள் எதிரொலித்து இதே போன்ற விழிப்புணர்வை ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒருவேளை பெற்றிருக்கக்கூடும்.
நம்முடைய தமிழ் மண்ணிலே தந்தை பெரியார் ஏற்படுத்தி சென்ற அந்த விழிப்புணர்வு தான் இன்று நீட் தேர்வுக்கு எதிரான தொடர்ச்சியான போராட்டங்கள் அது ஏதாவது ஒரு வடிவத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட டெல்லியிலே திராவிடர் கழகத்துடைய முன்முயற்சியில் நடைபெற்ற மாநாட்டிலே நானும் பங்கேற்றேன். பலரும் டெல்லியில் இருப்பவர்கள் பேசுகிறார்கள், இது என்ன தமிழ்நாட்டில் தானே இப்படியெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் தெளிவான ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வகுப்படுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுதான் என்பதை மறந்துவிடக்கூடாது. இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான முழக்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கி நீதி கட்சியின் வழியாக தந்தை பெரியார் தோற்றுவித்த திராவிடர் கழகத்தின் மூலமாகத்தான் சாத்தியமானது. தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய அந்த இடஒதுக்கீட்டு தாக்கம்தான் முன்னாள் பிரதமர் சமூக நீதி காவலர் ஐயா வி பி சிங் அவர்களின் வழியாக மண்டல் கமிஷன் வடிவிலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீட்டாக மலர்ந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆக இடஒதுக்கீடு இந்தியா முழுக்க பரவுவதற்கு மூல காரணம் தமிழ்நாடு என்பதை மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, காந்தியடிகள் தன்னுடைய ஆடம்பர ஆடைகளை துறப்பதற்கு எது காரணமாக இருந்தது, யார் காரணமாக இருந்தார்கள்? தமிழ்நாட்டுக்கு மதுரைக்கு காந்தியடிகள் வருகை தருகிறார். மதுரைக்கு அவர் ரயிலிலே வந்து கொண்டிருந்த தருணத்திலே விவசாயிகள் இடுப்பிலே கோவணத்தை மட்டுமே கட்டிக்கொண்டு வயலிலே உழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறார். மதுரைக்கு இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்த காந்திக்கு மதுரைக்கு வந்த பொழுதுதான் தமிழ்நாட்டு விவசாயி வயலிலே இடுப்பிலே ஒரு கோவணத்தை மட்டுமே கட்டிக்கொண்டு வயலிலே உழுது கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்துவிட்டு இனி எனக்கு ஆடம்பர ஆடைகள் தேவையில்லை, இடுப்புக்கு ஒரு வேஷ்டியும் மேலே ஒரு துண்டும் தேவை என்ற முடிவுக்கு வந்தார். அந்த முடிவுக்கு வந்ததற்கு காரணம் ஒரு தமிழ் விவசாயியுடைய தோற்றம் என்பதை மறந்துவிடக்கூடாது. காந்தியடிகளையே மனமாரம் செய்த பூமி தமிழ் பூமி. அது மட்டுமா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் காந்தியடிகளுக்கும் இடையிலே மனவருத்தங்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கும் நேருவுக்கும் இடையிலே பனிப்போர் உருவாகியது. ஜவஹர்லால் நேரு அவர்களின் மீது எனக்கு மரியாதை உண்டு, ஆனால் காஷ்மீர் விவகாரத்திலும் நேதாஜி விவகாரத்திலும் அவர் நடந்து கொண்ட விதத்திலே எனக்கு மாறுபட்ட கருத்துகள் உண்டு. அப்படிப்பட்ட நேருவுக்கு நாடு முழுக்க செல்வாக்கு. அந்த நேரத்திலே சென்னை மாகாணத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் தான் நேதாஜி தலைமையேற்க வேண்டும் என்ற தீர்மானத்தை தமிழர்கள் துணிச்சலுடன் நிறைவேற்றினார்கள். காந்தியடிகளையே தமிழர்கள் அதிர வைத்தார்கள் என்பது வரலாறு. இப்படி மாநில உரிமைகளை மதிப்பதாக இருக்கட்டும், மாநில ஒரு மொழிகளை காப்பதாக இருக்கட்டும், இவற்றுக்கெல்லாம் இந்தியா முழுமைக்கு வகுப்படுத்த பூமி நம்முடைய தமிழ்நாடு என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த தமிழ்நாட்டிலிருந்தான் இப்பொழுது நீட் தேர்வுக்கு எதிராக நாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இங்கே இயக்குனர் கௌதமன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் நீட் தேர்விலிருந்து விலக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். ஒரு தமிழன் என்பவன் பரந்துபட்ட மனதுக்கு சொந்தக்காரன். அதனால் தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வார்த்தைகளை உலகிற்கு தந்து மகிழ்ந்தான். நாம் படக்கூடிய துன்பத்தை தான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் பெறுகிறார்கள். எனவே நீட் தேர்வை அகில இந்திய அளவுக்கு ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் முன்னெடுக்க வேண்டும். டெல்லியை அதிர வைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே புறப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோபத்தையே இந்தியா முழுக்க கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையை நாம் செய்தாக வேண்டும். டெல்லியை பணிய வைக்க முடியாமல் இந்த கோரிக்கையை நாம் வெற்றி பெற முடியாது. அதுபோல எமர்ஜென்சி காலத்தில் மாநில பட்டியலிலிருந்து கல்வி பறிக்கப்பட்டது. மீண்டும் எப்போது கல்வி மாநில பட்டியலுக்கு வருகிறதோ அப்போதுதான் நீட் விவகாரத்திலே நாம் நிரந்தர வெற்றியை பெற முடியும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. இது போன்ற கருத்தரங்குகளுடைய நிகழ்வுகளில் பங்கேற்பாளர்கள் இன்னைக்கு குறைவாக இருக்கிறது. நாம் இன்னும் போராட வேண்டும், இன்னும் உழைக்க வேண்டும். கல்வி நிலைகளின் வழியாக அடுத்த தலைமுறையினருக்கு மத்தியிலும் நீட் தேர்வுடைய அபாயங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அத்தகைய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான மிகப்பெரிய களமாக இந்த மாநாடு அமையட்டும் என்று கூறி என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்களை மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே கூறி உங்களோடு என்றும் நாங்கள் பயணிப்போம், துணை நிற்போம், போராடுவோம் என்று கூறி உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.